வணக்கம். மதிநிர செய்திகள். இலங்கையில் மீண்டும் உயிர் தொடங்கும் கொரோனா பரவல். 2022 வரவு செலவு திட்டம் மக்களை ஏமாற்றியுள்ளது. சாடும் ஐதேக. ஆயுதங்களுடன் நாடாளுமன்றம் சுற்றி வளைக்கப்படும் மிரட்டலுடன் வந்த தகவல். டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி நகரும் ஸ்ரீலங்கா, நாமல் வெளியிட்ட தகவல். மக்கள் வங்கிக்கு எந்த உரிமையும் இல்லை, பணத்தை உடனடியாக செலுத்துங்கள், சீன நிறுவனம் அதிரடி. இலங்கையில் வாகனங்களின் விலைகளில் ஏற்படும் திடீர் மாற்றம். கிளிநொச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பு. இலங்கையில் இன்று இதுவரையில் 723 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கொரோனா கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கமைய நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 548,784 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து இன்றைய தினம் 333 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 523,122 அதிகரித்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி மேலும் 23 பேர் மரணமடைந்திருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்து அனைவரும் நேற்றைய தினம் உயிரிழந்தவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13,950 அதிகரித்துள்ளது. சமர்ப்பிக்கப்பட்ட 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நியாயப்படுத்த மாத்திரமே பயன்படுத்த முடியும் என ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. நேற்றைய தினம் நாடாளுமன்றில் நிதியமைச்சர் ஃபிசல் ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பாக கருத்து வெளியிடும்போதே அக்கட்சியின் துணைத் தலைவர் அகிலவ் ராஜ்காரியவசம் இதனை தெரிவித்தார். கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் மக்கள் சுமைக்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் வரவு செலவு திட்டத்தின் மூலம் நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாகவும் அகிலவ் ராஜ்காரியவசம் குறிப்பிட்டார். ஆயுதங்களுடன் நாடாளுமன்றம் அமைந்துள்ள பகுதியை சுற்றி வளைக்கும் தனியார் நிலையங்கள் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தகவல் வெளியிட்டுள்ளார். கனரக வாகனங்களும் இதற்காக பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் ஆயுதங்களுடன் கூடிய இந்த சுற்றி வளைப்பு எதிர்வரும் 26ஆம் தேதி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். கமத்தொழில் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் அன்றைய தினம் நடைபெறவுள்ளது. இதனால் நாட்டில் நிலவும் பசலை பிரச்சினை அன்றைய தினத்துக்கு முன்னர் தீர்க்கப்படவில்லை என்றால் இந்த சுற்றி வளைப்பு நடக்கும். ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறு விவசாயிகளுடன் ஆயுதங்கள் மற்றும் கனரக வாகனங்களை பயன்படுத்தி இந்த சுற்றி வளைப்பை மேற்கொள்ள உள்ளது என நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் எதற்காக இந்த ஆயுதங்கள் கொண்டு வரப்படவுள்ளன என்பது குறித்த தகவலை அவர் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் எதிர்கால பயணம் டிஜிட்டல் மயமாக்கலில் தங்கி இருப்பது மிகவும் தெளிவானது எனவும் கொரோனா பரவலுடன் டிஜிட்டல் மயப்படுத்தலின் அதிகமான பயனை நன்கு உணர்ந்து கொள்ள முடிந்ததாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் எதிர்கால பயணம் கருத்து வெளியிடும் போதே நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர் கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுபடும் போது ஸ்ரீலங்கா ஒரு தேசமாக உலகத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய தயாராக இருக்க வேண்டும். கிராமங்களில் உள்ள மக்களுக்கு டிஜிட்டல் கருவிகள் மூலம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதன் மூலம் இந்த இலக்குகள் யதார்த்தமாக மாறும். அடையாள அட்டைகளை டிஜிட்டல் மயப்படுத்தி அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கி டிஜிட்டல் மயப்படுத்த முயற்சித்தாலும் அடையாள அட்டையில் நிதி கொடுக்கல் வாங்கல்களுக்கான வசதிகளை சேர்க்கவில்லை என்றால் அதனால் எவ்வித பிரயோசனமும் இல்லை என கூறியுள்ளார். தமது நிறுவனத்துக்கு கிடைத்த விற்பனை ஆணைக்கு அமைவாக சேதன பசலை தொகைக்கு இலங்கை மக்கள் வங்கி வெளியிட்ட கடன் பத்திரத்திற்கான பணத்தை செலுத்திவிட்டதாக சீனாவின் செவன் வயோடெக் குரூப் கம்பெனி லிமிடெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் இலங்கை மக்கள் வங்கி புதிய நிபந்தனைகளை அறிமுகப்படுத்த முடியாது என சீன நிறுவனத்தின் பணிப்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். தமது நிறுவனம் சீனாவின் பிரதான பசலை நிறுவனத்தின் விலைமென நடைமுறைகளுக்கு அமைய பசலை தொகையை பெற்றுக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
பசலையின் தரம் சம்பந்தமாக பிரச்சினை இருந்தால் இரண்டு தரப்பினரும் கையெழுத்திட்டுள்ள உடன்படிக்கைக்கு அமைய சிக்கலை அதன் சரத்துக்கு அமைய நட்பான முறையில் தீர்த்துக் கொள்ள வேண்டும். எனினும் இதன் அடிப்படையாக கொண்டு பணம் செலுத்துவதை இடைநிறுத்த மக்கள் வங்கிக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் பசலைக்கான பணத்தை மக்கள் வங்கி உடனடியாக செலுத்த வேண்டும் எனவும் சேவன் பயோடெக் குரூப் கம்பெனி லிமிடெட் குறிப்பிட்டுள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக வாகனங்கள் தொடர்பில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்பதால் மீண்டும் வாகனங்களின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக வாகன இறக்குமதியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன வரி அல்லது இறக்குமதி தொடர்பில் இம்முறை வரவு செலவு திட்டம் மூலம் எவ்வித தளர்வுகளும் இல்லாமையினால் இந்த நிலைமை ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் வரவு செலவு திட்டம் தொடர்பில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை. சந்தையில் உள்ள வாகனங்களும் விற்பனை செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் நிலை காணப்படுகின்றது. அந்நிய செலாவணி அதிகரிக்கும் வரை வாகனங்கள் தொடர்பில் எவ்வித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படாதென்றே தோன்றுகின்றனர். இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் வாகனங்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் கொரோனா தொற்றாளர்கள் மீண்டும் அதிகரித்துள்ளனர் என கிளிநொச்சி மாவட்ட தொற்றுநோயியல் பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து செல்கின்றது. நேற்றைய தினம் மாத்திரம் மொத்தமாக 52 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது நாடு திறக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் கொரோனா தொற்று இல்லை என்ற மனநிலையில் பொதுமக்களின் செயல்பாடுகளும் அதிகரித்துள்ளது. பேருந்துகளில் பயணம் செய்வோர் சந்தைகள் மற்றும் பொது இடங்களில் என மக்கள் முகக்கவசம் இல்லாமலும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாது செயற்பட்டு வருகின்றனர். இதன் விளைவாகவே குறைந்திருந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை தற்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது என கிளிநொச்சி மாவட்ட தொற்றுநோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. எனவே பொது இடங்களுக்கு மக்கள் பயணிக்கின்ற போது கண்டிப்பாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட தொற்றுநோயியல் பிரிவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கையின் இன்றைய வானிலையில் சப்ரகமுவ வடமேல் மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும். வடமத்திய மாகாணத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். இதேநேரம் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை இலங்கையின் தீவு முழுவதும் மணித்தியாலத்திற்கு 40.50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. வணக்கம், மதிய நேர செய்திகள். இலங்கையில் மீண்டும் உயர தொடங்கும் கொரோனா பரவல். 2022 வரவு செலவு திட்டம் மக்களை ஏமாற்றியுள்ளது. சாடும் ஐதேக. ஆயுதங்களுடன் நாடாளுமன்றம் சுற்றி வளைக்கப்படும் மிரட்டலுடன் வந்த தகவல். டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி நகரும் ஸ்ரீலங்கா, நாமல் வெளியிட்ட தகவல். மக்கள் வங்கிக்கு எந்த உரிமையும் இல்லை, பணத்தை உடனடியாக செலுத்துங்கள், சீன நிறுவனம் அதிரடி. இலங்கையில் வாகனங்களின் விலைகளில் ஏற்படும் திடீர் மாற்றம். கிளிநொச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பு.